Yasya Vagvruddhi Paryanta Yatiraja Saraswati Tasmai Vedanta Gurave Buyo Namo Namo Namaha. Subhashita Neevila 36th Slokam Kalapaddhatila 12th Slokam. In the Slokatoda Kalapaddhatiyanadu Purthi Aarudhu. ரொம்ப அழகான ஸ்லோகம், ரொம்ப ரசிக்கக்கூடிய ஸ்லோகம். சுவாமி தேசிகன் எந்த அளவுக்கு ரசிகர் அப்படின்றது இந்த ஸ்லோகத்திலிருந்து தெரிகிறது. முக்தாஹார நிஷேவிதா பின்ன துச்சை விருத்தி சத்யந்தரம் பந்தே காட விமர்தனே பின்ன ஜகத் தன்யோன்ய சம்பீடனம் உஷ்ணே சீதலதாம் உபேத்திய சிசிரே பிராப்தே பஜத் பஜன் சுஷ்ணதாம் காமாந்த புரச்சேட்டிகா குச்சதடி காட்டின்யவந்த கலாஹ முக்தாஹார நிஷேவிதா அபின தத்வத்யை திசத்யந்தரம் பந்தே காட விமர்தனேபி ந ஜகதி அன்யோன்ய சம்பீடனம் உஷ்ணே சீதலதாம் உபேத்திய சிசிரே பிராப்தே பஜந்த்யுஷ்ணதாம் காமாந்த புரச்சேட்டிகா குச்சதடி காட்டின்யவந்த கலாஹ அப்படின்னு இந்த ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தினால துஷ்டர்களையும் அந்த புறத்து ஸ்திரீகளையும் உபமானமாக சொல்கிறார் சுவாமி தேசிகன். துஷ்டர்களுடைய துர்ஸ்வபாவத்தையும் அந்த புற ஸ்திரீகளுடைய மார்பக காட்டின்யத்தையும் சொல்கிறார் சுவாமி தேசிகன். சிரிக்க சிரிக்க ரொம்ப வேடிக்கையாக வர்ணிக்கிறார்னு எடுத்துக்கணும். கலர் அப்படின்னு சொல்லக்கூடிய துஷ்டர்கள் இருக்காளே துர்ஜனர்கள், அவளுடைய கலங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா எண்ணங்கள் கெட்டி தரையாக, எண்ணங்கள்னால் போக்கிரித்தனமான செயல்கள் கெட்டி தரையாக, ஒரு ஸ்ட்ராங்காக உன்னதமாக இருக்கும். களங்களில் பார்த்தால் போன ஸ்லோகத்தில் ஒரு களம்னு பார்த்தோம், ஆனால் களத்து மூடுன்னு சொல்கிறாலே அது. அங்கே மாடுகள் சுற்றி சுழன்று இந்த பக்கமும் அந்த பக்கமும் போய் தானியத்தையும் களத்தையும் மர்தனம் பண்ணும். இங்கே சுவாமி தேசிகன் சில சமத்காரங்கள்னால கலர்களை, அதாவது இந்த துஷ்ட ஜனங்களை பெண்களுடைய அந்தப்புறத்து ஸ்திரீகளுடைய ஸ்தனங்களுக்கு ஒப்பாக இங்கே காட்டுறார். அந்த ஸ்திரீகளுடைய ஸ்தனங்கள் எப்படி உன்னதமாகவும் கடினமாகவும் இருக்கோ அதுபோல் இவர்களுடைய புத்தி இப்படி இருக்குன்னு சொல்கிறார். அவளுடைய பெண்களுடைய ஸ்தனங்களை பற்றி பேசுறதுன்றது இங்கே வந்து ஒரு சுபாவோக்தி, இதை தப்பாக நம்ம நினைக்கக்கூடாது. என்னடா சுவாமி தேசிகன் இப்படி சிங்கார விஷயங்கள்லாம் பேசுகிறாளேன்னு நம்ம நினைக்கக்கூடாது. இது துர்ஜனர்களுடைய சுபாவத்தை சொல்ல வந்த ஒரு ஸ்தலம். துர்ஜனர்களுடைய சுபாவத்தை சொல்லும் பொழுது அந்த சுபாவத்தை காட்டுறதுக்காக சுவாமி தேசிகன் இப்படி ஒரு அர்த்தத்தை இங்கே காட்டுறார். எப்படி அப்படின்னால் துர்ஜனர்களான எஜமானர்கள், அதாவது எஜமானர்களாக இருந்தால் கூட சில பேர் இன்றைக்கும் துர்ஜனராக இருப்பா, அதாவது துஷ்டராக இருப்பா. அவளிடத்திலே பழகக்கூடிய வேலைக்காரர்களுக்கு முழுமையாக சாதம் போடுவான்னா போட மாட்டான். அதுவும் இது இப்போலாம் இல்லை, இப்போ நடக்கிறது, இப்போ நடக்கிறத வச்சு சுவாமி தேசிகன் சாதிக்கலை. 700 வருஷத்துக்கு முன்னாடியே பாருங்கோ இது நடந்திருக்கு. சுவாமி காலத்திலேயே எஜமானர்களுக்கும் வேலைக்காரர்களுக்கும் சம்பளம் போகாது அது போன்ற பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கு. ஆகையினால் இந்த பிரச்சனைகள் இருக்க இது இன்றைக்கி நடந்தது நடக்கிறது இல்லை. என்றைக்குமே எஜமானர்களுக்கும் வேலைக்காரர்களுக்கும் இப்படியெல்லாம் நடக்கிறது சகஜமாக இருக்குது. அதுவும் வேலைக்காரர்கள்லாம் என்ன சொல்கிறாலாம், பட்டினி கடந்து நான் சாகிறேன் அப்படின்னு சொன்னாலும் இந்த துஷ்டர்களாக இருக்கக்கூடிய எஜமானர்கள் இறங்கி வரமாட்டாளாம். சரி, துர்ஜனரை சிறையில் போடுற, நீ ஜெயிலில் போடுறேன்னு ஜெயிலில் போட்டால் கூட அங்கேயும் வந்து அவள் அடங்க மாட்டாளாம். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹிம்சை பண்ணிட்டு அடிச்சுண்டு பெரும் கலகங்களை உண்டாக்குவாளாம்.
எப்பவுமே துஷ்டர்களுடைய சுபாவம் என்ன அப்படின்னால், விஞ்சினால் கெஞ்சுவர், கெஞ்சினால் விஞ்சுவர். எப்படின்னா, சுவாமி தேசிகன் இங்கே ரொம்ப ஸ்பஷ்டமாக காட்டுறார், சமுத்திரராஜனை போலே அப்படின்னு சொன்னார் வியாக்கியானத்தில். எப்படின்னா, சமுத்திரராஜனை குறித்து சரணாகதி பண்ணி, அதாவது சமுத்திரராஜனை எதிர்பார்த்து எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகன் காத்துருக்கிறப்போ அவர் வராதபடியினாலே பட்டினி கடந்து அவர் வந்தாதான் எனக்கு மேல்படி காரியம் அப்படின்னு இருந்தும் கூட துஷ்டனான சமுத்திரராஜன் வரவே இல்லை இல்லையா. இந்த கதையை சுவாமி தேசிகன் இங்கே எடுக்கிறார். அதுவும் சே பந்தே அப்படின்றார், சேத்து பந்தனத்திலையும் அர்த்தம். பந்தேன்றதுக்கு ஸ்லோகத்தில் சொன்ன பந்தேன்றதுக்கு சேத்து பந்தனம்னு ஒரு அனுமம் எடுத்துட்டால் கூட எடுத்துட்டாலும் எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகன் விஷயத்திலேயே சமுத்திரராஜன் பண்ண காரியம் நமக்கு ஞாபகம் வரும். ஆகையினால முன் ஸ்லோகத்தில் பண்ண விஷயங்கள், சொன்ன அந்த களங்கள் விஷயங்கள், இந்த ஸ்லோகத்தில் சொல்கிற கள விஷயம், இதெல்லாத்தையும் சுவாமி தேசிகன் இங்கே நன்னா யோசித்து பார்த்தால் சுவாமி தேசிகனுடைய கவிதா சாமர்த்தியம் நமக்கு நன்னாவே புரியும். அதுவும் துஷ்டர்கள் எப்படி அவருடைய சுபாவம் இருக்கும் அப்படின்னால், எப்படி பெண்களுடைய ஸ்தனங்கள் உஷ்ண காலத்தில் சீதமாயும் சீத காலத்தில் உஷ்ணமாகவும் இருக்கோ அதுபோல துஷ்டர்களுடைய சுபாவம் இருக்கும் அப்படின்றார். எப்படி அப்படின்னால், மூர்க்கர்கள் இவா மேலே யார், மூர்க்கர்கள் மேலே யார் கோபம் கொண்டுள்ளார்களோ, அதாவது உஷ்ணமாக இருக்கிறார்களோ அவர்களிடத்தில் இவர்கள் அடங்கி போவார்கள். யார் பயந்துன்றிருக்காளோ அவளிடத்தில் இவா ஆட்டம் போடுவா. இது மூர்க்கர்களுடைய வேலை. சரி, ஒரு கேள்வி வருமோ இல்லையோ, உஷ்ணமாக இருக்கிறவாள் இடத்துல கோபப்பட்டுன்னு இருக்கிறவாள் இடத்துல பிரச்சனை இல்லாமல் ஒதுங்கி அடங்கி போகிறதுன்றது ஒரு தோஷமா, இதனாலெல்லாம் அவனை மூர்க்கர்னு சொல்ல முடியுமா அப்படின்னால், எப்படி கோபப்படுறவனிடத்துல அதாவது துஷ்டன் அடங்கி போகிறானோ அதுபோல் நல்லவாளிடத்தில் அடங்கி போலையே, அங்கே தானே விசாரம். நல்லவாளிடத்தில் அடங்கி போயிருந்தாலும் இந்த பிரச்சனையே கிடையாது. பயந்துன்றிருக்க ஒரு நல்லவனை எவ்வளவு ஒடுக்க முடியுமோ அவ்வளவு ஒடுக்கிறதுல தயாராக இருப்பா. அதுவும் பொல்லாதவர்களிடத்துல உஷ்ணமாக இருந்தால் பரிபவப்படுறவர்கள், நல்லவர்களிடத்துல அதே மாதிரி அடங்கி போயிருந்தால் எந்தவித பிரச்சனையும் கிடையவே கிடையாது. ஆனால் இந்த துஷ்டர்கள் அப்படி பண்ணுறதே இல்லை. இதை தான் சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தில் சாதிக்கிறார். சரி, மன்மத மன்மதனுடைய அந்த புறத்து ஸ்திரீகள்னு சொன்னார் வியாக்கியானத்தில். மன்மதனுடைய அந்த புறத்து ஸ்திரீகளை வேலைக்காரிகள்னு எப்படி சொல்ல முடியும் இல்லையா? இந்த மாதிரி சொல்லணுமா அப்படின்னு கேட்டால், ரொம்ப வேடிக்கையாக சொல்கிறா, சிருங்காரமாக தான் இருக்கும் இந்த இடம். வேடிக்கையாக வியாக்கியானத்தில் உத்தமூர் சுவாமி பிரபர்த்திகள் எல்லாமே இந்த விஷயத்தை சாதிச்சிருக்கார். அந்த புற ஸ்திரீகளில் ராணி, அந்த புற ஸ்திரீகளுக்கு அதாவது பணிப்பெண்களுக்கு ராணிகளை காட்டிலும் ஒரு காட்டின்யம் இருக்கும் அப்படின்ற, தன்னுடைய தேக சௌந்தரியத்தில் ஒரு காட்டின்யம் இருக்கும் அப்படின்றத சொல்கிறதுக்காகத்தான் மன்மதனுடைய அந்த புறத்து ஸ்திரீகள்னு சுவாமி தேசிகன் இங்கே சாதிச்சாராம். இது இங்கே மட்டும் இல்லை, சங்கல்ப சூரியோதயத்திலேயே சுவாமி தேசிகன் சாதிச்சிருக்கார் இந்த விஷயத்தை. லக்ஷணம் வாய்ந்த ஸ்திரீகள் எல்லாருமே ரதி தேவிக்கு சேட்டிமார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கார். லோகத்தில் எத்தனையோ அழகான ஸ்திரீகள் இருக்கலாம், அவள் எல்லாரும் மன்மத்தனுடைய மனைவியான ரதி தேவிக்கு வேலைக்காரிகள் தான் அப்படின்னு சங்கல்ப சூரியோதயத்தில் சொல்கிறார். ஸ்திரீ லக்ஷண பூர்ணாக காமோத்தீபன பிரவணாக சர்வாக அப்படி யோஷிதாக யோஷிதா ரதிதேவி சேட்டித்துவேன பாவ்யந்தே அப்படின்னு சங்கல்ப சூரியோதயத்தில் ஒரு பங்க்தி இருக்குது. ஆனால் நல்லோர்கள் அப்படியே நேர்மாறாக இருப்பா, இந்த மாதிரி காட்டின்யத்தோடு இருக்க மாட்டா. எப்போவுமே மகான்கள் சாந்த ஸ்வரூபமாக இருப்பா. இதுதான் துஷ்டர்களுக்கும் மற்றவாளுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை இங்கே காட்டுறார். இது ஏறக்குறைய இந்த ஸ்லோகத்தில் பார்த்தால் ஒரு 7-8 அர்த்தம் காண்பிச்சிருக்கா. வேதாந்த அர்த்தம் இருக்குது, ரொம்ப அழகான ஆழ்வார் பிரவிருத்தியான ஒரு அர்த்தம் இருக்குது.
ஆஞ்சநேயருடைய ஒரு அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கு. இங்கே நிறைய விஷயங்கள் சாஸ்திரத்திலிருந்தும் புராணங்கள்லேருந்தும் உத்தமூர் சுவாமி எடுத்திருக்கார். ஆகையினால் துஷ்டர்கள் வெறுக்கத்தக்கவர்கள், துஷ்டர்கள் தீண்டத்தகாதவர்கள், துஷ்டர்களை திருத்த முயற்சி செய்தால், அவர்கள் திருந்தவில்லை என்றால் நாம் ஒதுங்கிக் கொள்வது நல்லது. நம்மால் அவர்களை திருத்த முடியவில்லை என்றால் அவர்களோடு நாம் சேராமல் ஒதுங்கி இருக்க வேண்டும். என்றுமே துஷ்டர்களுடைய செயலுக்கு நாம் துணை போகக்கூடாது. துஷ்டர்களால் இந்த நாட்டிற்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. இது போன்ற விஷயங்களை இந்த கலப்பத்தியில் சுவாமி தேசிகன் நமக்கு ஸ்பஷ்டமாகவே எடுத்து காண்பித்தார். இதோடு இந்த பத்தியானது பூர்த்தியாகிறது. தாசன் எஸ்ய வாக்குருதி பர்யந்தா எதிராஜ சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குருவே பூயோ நமோ நமோ நம. சுபாஷித நீவியில் 37வது ஸ்லோகம் துர்விருத்த பத்ததி, அதில் முதல் ஸ்லோகம் அனிப்புண பத்தியாச்சு, அப்புறம் திருப்த பத்ததி முடிஞ்சுது, அப்புறம் கல பத்ததி ஆச்சு. மூன்று பத்ததிகள் முடிவடைந்த நிலையில் இன்று முதல் 4வது பத்தியானது ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. இந்த துர்விருத்த பத்ததி அப்படின்னால் கெட்ட செயலில் ஈடுபடுறவனை பற்றி சொல்லக்கூடிய ஒரு விஷயம். துஷ்டர்கள் கல பத்தியிலே சொல்லப்பட்டார்கள். துஷ்டர்களுக்கும் இந்த துர்விருத்த பத்தியில் சொல்கிறவாளுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஜாதி, குலம், படிப்பு இதெல்லாம் உயர்ந்ததாக இருந்தாலும் கூட அவ பண்ணுற செயல்களினாலே அவர்கள் இந்த லோகத்தில் இகழப்படுகிறார்கள் அப்படின்றதுக்காக இந்த பத்தியை சுவாமி தேசிகன் ஆரம்பிச்சிருக்கார். இந்த பத்தியில் சொல்லக்கூடிய ஜீவர்கள், அதாவது சொல்லக்கூடிய மனிதர்கள் நல்ல வசதியான விஷயங்களை தெரிஞ்சின்றிருந்தாலும் கூட நடைமுறையில் கொண்டு வராதவர்கள் அப்படின்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். குணஜால பிரகர்ஷேபி தீவரத்வேபி ஜன்மதா சர்வதீர்த்தாவகாஹேபி நீச்ச விருத்திர் நசஸ்யதே. குணஜால பிரகர்ஷேபி தீவரத்வேபி ஜன்மதா சர்வதீர்த்தாவகாஹேபி நீச்ச விருத்திர் நசஸ்யதே. நீச்ச விருத்திஹி நசஸ்யதே அப்படின்னு இந்த ஸ்லோகம் பிறந்தது முதல் கொண்டு அந்த பிறப்பிடத்திற்கு ஏற்றாற்போலே ஒரு சிறந்த குணங்களும் புத்தியையும் பெற்றவனாக இருந்தாலும் கூட எல்லா விதமான புண்ணிய நதிகளில் ஸ்நானம் பண்ணியிருந்தாலும் கூட ஆச்சாரியர்களை ஆசிரயித்து அவர்களிடத்து ஆச்சாரியர்களை அண்டி அவர்களிடத்திலே சாஸ்திரார்த்தங்கள் எல்லாத்தையும் நன்றாக கற்று அறிந்தாலும் கூட சாஸ்திர சம்மதமில்லாத ஆச்சாரமற்ற ஒரு நீச்சன் எதற்குமே பிரயோஜனப்பட மாட்டான் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தினால் சாதிக்கிறார். எந்த எப்படி வேணால் இருக்கட்டும், என்ன வேணால் படிச்சிருக்கட்டும், அவன் எப்பேற்பட்ட மகான்கள்கிட்ட வேணாலும் வாசித்திருக்கட்டும், அவனுக்கு தெரியாத விஷயமே இல்லைன்னு கூட இருக்கட்டும், சாஸ்திரத்தில் கரைபுரண்ட ஒரு ஞானம் இருக்குது. கிருத்தபூரி பரிசிரமாகனு சொல்லுவாள் சம்ஸ்கிருதத்தில். அது மாதிரி நானா சாஸ்திர பாரங்கத்தனாக கூட இருக்கட்டும், கடைசியில் வந்து சந்தியாவந்தனமே பண்ணல அப்படின்னால் எதுக்கு பிரயோஜனம்? கிருத்தபூரி பரிசிரமனாகவும் நானா சாஸ்திர பாரங்கத்தனாகவும் இருந்து என்ன பிரயோஜனம் கிடைச்சியில்? சந்தியாவந்தனமே நித்தியம் பண்ணுறது இல்லையே. அப்பேற்பட்ட சில பேரை பற்றி தான்
சுவாமி தேசிகன் இங்கே சாதிக்க போகிறார். இதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் ரொம்ப அழகாக காட்டுறார். தீவரத்வேபி ஜென்மதா அப்படின்னார். ஜாத்தியில் செம்படவன், செம்படவன்னா மீன் பிடிக்கிறவன், என்ன பண்ணுறான், இந்த நூலால் செய்யப்பட்ட வலைகளை அவன் வச்சுருப்பான். அவன் மீன் பிடிக்கிறதுக்கு அதை உபயோகப்படுத்துவான். மீன் பிடிக்கிறதுனால எங்கேயாவது புண்ணியத்தை அவனால் சம்பாதிக்க முடியுமா? ஒரு பொழுதும் சம்பாதிக்க முடியாது. அது பாபத்துக்கான ஹேத்து. இந்த காரியத்தை போய் அவன் பண்ணலாமா? செம்படவனாக பிறந்தும் மீன் பிடிக்கிற தொழிலை விட்டுட்டு அவன் பகவத் விஷயத்தில் அவன் ஈடுபட்டான்னு வச்சுக்கோங்கோ, அது ஏற்றம் ஜாஸ்தி. அப்போ அதுதான் ஏற்றம். சில பேர் சொல்லுவா, ஜாதி தொழில் தானே அது, அதை பண்ணுறதில் என்ன தப்பு, தாராளமாக அவன் பண்ணிக்கலாமே அப்படின்னு கேட்பா. ஜாதி தொழிலை போய் குறை சொல்கிறது நியாயமானு கேட்பா. அது வேறு விஷயம். அது சாஸ்திரத்தில் எதுக்கு அந்த மாதிரி க்வெஸ்சன் கேட்டானா, அது பரோபகாரார்த்தம். யார் ஜாதி தொழில் பண்ணுறாலோ அது. இங்கே ஒன்று சொல்லுவா, பரோபகாரார்த்தம்னா மீனை பிடிச்சி மனுஷாளுக்கு தானே கொடுக்குறான். அவன் மனுஷால் சாப்பிட்டு சூப்பராக இருக்குன்றா இல்லையா? மனுஷால் குளிர் விற்கிறானோ இல்லையோ மீனை கொடுத்து சாப்பிட வச்சு. ஆனால் எத்தனை மீன்கள் சாகிறது! நாஹிம்சியாத் சர்வா பூதானின்ற வாக்கியத்துக்கு விரோதமாக எவ்வளவு காரியம் பண்ணுறான் அவன் பாப காரியத்தை. இது பரோபகாரம் இல்லை. மீன்களுக்கு இது பரோபகாரமாக? இது கண்டிப்பாக இது பரோபகாரம் இல்லை. அதனால் இந்த மாதிரி ஒரு தொழிலை பண்ணான்னா அது பாபத்துக்கு தான் ஹேத்துன்னு சொல்கிறார். இங்கே சொல்லும்பொழுது வியாக்கியானத்தில் ரொம்ப நல்லா சொல்கிறாய்வா பெரியவாள் வியாக்கியானம் பண்ணுறப்போ, குணஜால பிரகர்ஷேபி. இது திருஷ்டாந்தம், தீவரனுக்கு காண்பித்த திருஷ்டாந்தம். தீவரன்னா மீன் பிடிக்கிறவன். நமக்கு பார்த்தால், நம்மை பற்றி பேசும்பொழுது பார்த்தால், ஆச்சாரஹீனம் நபுணந்தி வேதாக யத்யப்யதீதாக சஹஷட்பிரங்கைஹி சந்தாம்சி ஏனம் மிருத்திகாலே தியஜந்தி நீடம் சகுந்தா இவ ஜாதபக்ஷாக அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. ஆச்சாரஹீனம் நபுணந்தி வேதாக. ஆச்சாரம் இல்லைன்னால் வேதம் காப்பாற்றவே காப்பாற்றாது. இதை அடியன் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த ஸ்லோகத்தை. எத்யப்பி அதீதாக, அவன் ஆறு அங்கங்களோடு கூடின வேதத்தை, சிக்ஷா, வியாக்கரணம், சந்தசு, நிருக்தம், ஜோதிஷம், கல்பம் என்று சொல்லக்கூடிய ஆறு அங்கங்களோடு கூடின வேதத்தை அவன் அத்தியனம் செய்திருந்தாலும் கூட அந்த வேதமானது அவனுடைய மிருத்தி காலத்தில் காப்பாற்றவே காப்பாற்றாது, விட்டுட்டு போயிடும். எப்படி பறவைகள், தாய்ப்பறவை குட்டிக்கு கொஞ்சம் ரக்கம் முளைச்சுடுத்துனா எப்படி விட்டுட்டு போயிடுமோ அது போல் விட்டுட்டு போயிடும்னு சொல்கிறார். ஒரு ஆயுளில் நாம் சம்பாதித்த பூர்வ பிரஜை எல்லாமே நம்ம தேகாவசான காலங்களில் நம்ம பின்னாடியே தொடர்ந்து வருதுன்னு சொல்கிறார். அப்படி தொடர்ந்து வருதுன்னு சொன்னால் கூட, ஆச்சார ஹீனனாக எவன் இருக்கானோ, ஆச்சாரம்னா அனுஷ்டானம், தர்மாத்திய அனுஷ்டானத்தை வச்சுக்கலாம், ஆச்சாரம்னா ஒழுக்கம். சாதாரணமாக ஒரு அர்த்தம் எடுத்துட்டால் ஒழுக்கம், ஒழுக்கம் இல்லாதவனை இந்த உலகம் சீண்டாது. தர்மத்தை கடைபிடிக்காதவனை, ஸ்வதர்மத்தை கடைபிடிக்காதவனை இந்த உலகம் சீண்டாது. திருக்கால சந்தியாவந்தனம் பண்ணணும் அப்படின்னால் சந்தியாவந்தனமே பண்ணாமல் இருக்கக்கூடிய மனிதர்களை யாருமே ஏறெடுத்தும் பார்க்க மாட்டா வித்வான்கள். சந்தியா ஹீனோ அசுச்சிஹி அனர்ஹா நித்தியம் சர்வகர்மசுன்னு சொல்லியிருக்கு சாஸ்திரம். அப்படி இருக்கிறப்போ இதெல்லாம் செய்யாமல் இருந்தால் அது எவ்வளவு பெரிய அனர்த்தத்துக்கு ஒரு ஹேத்துவாக இருக்கும் தெரியுமா? சந்தியாவந்தனம் பண்ணனா புண்ணியம் கிடையாது, ஆனால் சந்தியாவந்தனம் பண்ணலைன்னா மூட்டை மூட்டையாக பாபம் வரும். இந்த பாபத்துக்கெல்லாம் பிராயசித்தமே கிடையாதுன்னு சொல்கிறா பெரியவாள். அப்படி ஏன் இந்த பாபத்துக்கெல்லாம் பிராயசித்தமே கிடையாதுன்றது இங்கே சொல்கிற அப்படின்னா, பூர்வ கர்மானுகுணமாக தான் இந்திரியங்களை இழுக்கிறான்னு பகவத்கீதையில் சொல்லியிருக்கா. எப்படி ஒரு வாசனையை காற்று இழுத்துன்னு போகுமோ, வாசனை காற்றுல பரவுறதோ இல்லையோ, அதை மாதிரி
பிறக்கும் பொழுதும் இறக்கும் பொழுதும் பூர்வ கர்மானுகுணமாகத்தான் காரியம் நடக்கிறதுன்னு சொல்லியிருக்கு. அப்போ பூர்வ கர்மானுகுணமாக காரியம் நடக்கணும் இருக்கிறப்போ நித்தியமாக பண்ணக்கூடிய சில கர்மாக்களையே நம்ம பண்ண இது ஏதாவது வேறு விகிதமாக நித்தியம் பண்ண வேண்டிய கர்மாக்களையே பண்ணலை அப்படின்னால் நமக்கு எப்பேற்பட்ட பாபங்கள்லாம் வந்து சேரும். தேகத்தை யார் ஒருத்தன் விடுறானோ பூர்வ பிரஜையும் வித்தியையும் கூட போகிறதுன்னு இருக்கு. இப்படிப்பட்டவனுக்கு வித்தியை எப்படி போகும் இல்லையா? இவனுடைய செயல் சரியில்லை அப்படின்னால் இவன் என்னதான் சாஸ்திரத்தை நன்னா வாசித்தினால் கூட புத்தி நல்ல புத்தி இல்லைன்னா அவனோட எப்படி வித்தியை கடைசி காலத்தில் கூட போகும்? கண்டிப்பாக போகவே போகாது. சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தில் அதுதான் சாதிக்கிறார். இந்த துருவிருத்த பத்தத்தில் முதல் ஸ்லோகத்தை சொல்லும் பொழுது எவனொருவன் தர்மானுஷ்டானத்தை சரியாக கடைபிடித்து கொண்டிருக்கிறானோ அவனுக்குத்தான் சாஸ்திர பலமானது சித்திக்கும். என்னதான் அவன் சாஸ்திரத்தை பூர்ணமாக அத்தியனம் பண்ணியிருந்தாலும் கூட, சாஸ்திரம்னா வேதம், திவ்ய பிரபந்தம், சாஸ்திரம், தர்மசாஸ்திரம் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம், எல்லாத்தையும் அவன் பூர்த்தியாக அத்தியனம் பண்ணியிருந்தாலும் கூட ஆச்சாரம் இல்லை அப்படின்னால் அவனை கண்டிப்பாக இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளாது, அவனுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கவே நடக்காது அப்படின்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறதாக இங்கே விஞ்ஞாபிச்சுண்டு இதோடு பூர்த்தி பண்ணிக்கிறேன். நாளைக்கு பார்க்கலாம். தாசன் எஸ்ய வாக்விருத்தி பர்யந்தா எதிராஜ சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குரவே பூயோ நமோ நமோ நமஹா. சுபாஷித நீவியில் 38வது ஸ்லோகம், துர்விருத்த பத்ததியில் 2வது ஸ்லோகம். த்விஜராஜாங்கசம்ஸ்தோபி சன்மார்க்காச்சாரவானபி விசுத்திரஹித கஷ்சித் நவிந்தத்யகலங்கதாம். த்விஜராஜாங்க சம்ஸ்தோபி சன்மார்க்க ஆச்சாரவானபி விசுத்திரஹிதா கஷ்சித் நவிந்தத்தி அகலங்கதாம். ரொம்ப அழகான ஸ்லோகம். ஒரு துர்விருத்தனுடைய செயலை பற்றி, தவறான செயல்களில் ஈடுபடுபவனை பற்றி இந்த ஸ்லோகத்திலையும் சாதிக்கிறார். ஒருத்தன் பெரியோர்களுடைய சமீபத்தில் வசிக்கிற பாக்கியம் கிடைக்கலாம் அவனுக்கு. பெரியவாள் எந்த ஆச்சாரத்தை கடைபிடித்து கொண்டு வருகிறார்களோ அந்த ஆச்சாரத்தை இவனும் கடைபிடித்து கொண்டும் வரலாம். இப்படியெல்லாம் இருந்தும் கூட அந்தக்கரண சுத்தி இல்லாமல் இருந்தால், அந்த அந்தக்கரண சுத்தி இல்லைன்னாலே களங்கம் இல்லாமல் வாழவே முடியாது. ஒரு களங்கமற்ற புகழானது கிடைக்கவே கிடைக்காது. அபவாதத்துக்கு ஆளாகித்தான் நிற்பான். என்னதான் அவன் ஆச்சாரவானாக இருந்தாலும் கூட, போன ஸ்லோகத்தில் என்ன சாதித்தார், ஆச்சாரத்தை விட்டுட்டு அவன் என்னதான் அத்தியனம் பண்ணியிருந்தாலும் கூட ஆச்சாரத்தை விட்டுட்டு இருக்கிறவனுக்கு புகழானது கிடைக்காதுன்னு சொன்னார். இந்த ஸ்லோகத்தில் என்னதான் அவன் ஆச்சாரவானாக இருந்தாலும் கூட அந்தக்கரண சுத்தி, மனசில் சுத்தம் இல்லை அப்படின்னால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. சரீரத்தில் சுத்தம் இருந்து கார்த்தால 4 மணிக்கே தீர்த்தாமாடி எல்லா விதமான அனுஷ்டானங்களையும் பண்ணிண்டு இல்லையா, உடம்பு முழுக்க ஊர்துவ புண்டரங்களை சாத்திண்டு சந்தியாவந்தனத்தை சமயத்துக்கு பண்ணிண்டு யக்ஞ யாகாதிகள்லாம் பண்ணிண்டு பெருமாளை 2 வேளை சேவிச்சுண்டு இப்படியெல்லாம் 6 கோசரம் வேஷத்தை போட்டுண்டு வெளியில் இவ்வளவு வேஷம் இருந்தோம், உள்ளுக்குள்ள சுத்தம் இல்லை, மனசு சுத்தம் இல்லை, அந்தக்கரண சுத்தம் இல்லை அப்படின்னால் அவன் புகழை அடையவே மாட்டான் அப்படின்றத சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தில் சாதிக்கிறார். இந்த ஸ்லோகத்தில் காட்டப்படுற ஒரு திருஷ்டாந்தமானது த்விஜராஜகா அப்படின்னு ஒரு திருஷ்டாந்தம். த்விஜராஜகா அப்படின்னால் உத்தமமான பிராமணனுக்கும் பேர், சந்திரனுக்கும் பேர். சந்திரன் ஏன் இங்கே சந்திரனை திருஷ்டாந்தமாக சுவாமி தேசிகன் காண்பித்தார்னால், சந்திரனுடைய வடிவு பார்த்தால் தூரேந்து பார்க்குறப்போ அழகாக இருக்கும், வட்டமாக இருக்கும், ஆனாலும் அதற்குள்ள களங்கமானது இருக்கும். மான் வடிவில் களங்கம்லாம் இருக்கும். இந்த களங்கம்லாம் எப்படி ஏற்படுறது அப்படின்னால்,
சந்திரனுக்குள்ளே கலங்கம் இருக்க பெற்றாலும், அவன் நட்சத்திர மார்க்கத்தில் சஞ்சரிக்க பெற்றாலும், அவன் ராத்திரி முழுக்க நட்சத்திரங்களோடு அவன் சஞ்சரிச்சுட்டுருக்கான், நம்ம பார்த்துட்டுருக்கோம். அப்படியெல்லாம் இருந்தாலும் கூட ராகு கேது அந்த மாதிரி காலங்களில் அவன் அப்படியே பிடிக்கப்படுறான் இல்லையா, கிரகண காலங்களில் முழுவதுமாக பிடிக்கப்படுறான். அவனால் கிரகண காலங்களில் பிடிக்க முடியாத அளவுக்கு அவனால் இருக்கவே முடியல. அதுபோல் நாம் சாதுக்கள் சமீபத்தில் இருந்தாலும், சாதுக்கள் பண்ணுற ஆச்சாரத்தை நாமும் அனுஷ்டித்தாலும் கூட உள் சுத்தி இல்லைன்னா உள்ளே இருக்கக்கூடிய அழுக்கால் நமக்கு அபவாதம் தான் கிடைக்கும், வேற எதுவும் கிடைக்காது. இதன் என்ன, எம்பெருமான் விஷயத்திலே சொல்லலாம்னு சொல்கிறார் உத்தமூர் சுவாமி. எம்பெருமானுடைய வாகனம் எது? பக்ஷிராஜன். எம்பெருமானுடைய திருமேனி எப்பேற்பட்ட திருமேனி? ஆகாசம் போன்ற நீல திருமேனி. இதெல்லாம் இருந்தும் கூட சுத்தமில்லாத ஒரு பிரஜைகள், சுத்தமில்லாத பிரஜைகள் இல்லையா இருக்கிறபடினால, அவள்லாம் தன்னை அண்டறபடினால், தானும் ஏதோ ஒரு சந்தர்ப்பங்களில் லோகத்தில் அவதரித்து சில பேருடைய திருஷ்டியில் கலங்கத்துக்கு ஆளாய் தான் நிற்கிறான். ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம், இந்த மாதிரியான அவதாரங்களில் அவனும் லோக பிரஜைகள்னால் கலங்கப்பட்டு நிற்கிறத நாம் புராணங்கள் வாயிலாக தெரிஞ்சுக்க தான் தெரிஞ்சுக்கிறோம். ராமாயணத்தில் ராமன் மேலே எவ்வளவு தப்பு ஏற்கனவே முதல்ல பத்தத்திலேயே பார்த்தவன். நாம் பண்ணுற நிரவதி குண கிராமேனு ராமன் பேரில் நாம் சொல்கிற தப்பெல்லாம் தேசிகன் பட்டியலிட்டு காண்பிச்சார். சிசுபாலன் கிருஷ்ணனை எவ்வளவு வெய்யறான். திரௌபதி, எல்லாம் தெரிஞ்ச திரௌபதியே பாரத போரில் கடைசியில் வந்து கிருஷ்ணனை எவ்வளவு கேள்வி கேட்குறா. அபிமன்யு மாண்டு போயிட்டான், அர்ஜுனன் எவ்வளவு கேள்வி கேட்குறான். இந்த மாதிரியா எம்பெருமானுக்கே இந்த மாதிரியான ஒரு ஏற்பட்டது யாரால? இந்த மாதிரியான நிலை ஏற்பட்டது யாரால? சுத்தமில்லாத ஒரு பிரஜைகள்னால். ராவணன் விஷயமாகவும் நம்ம இதை சொல்ல முடியும். பிராமண குலத்தில் பிறந்தவன் அவன். பிராமண குலத்து பிறந்ததுக்கான அடையாளம் அவனுடைய படிப்பில் தெரிஞ்சது இல்லையா, அவனுடைய தேஜஸில் தெரிஞ்சது. வாரணம் பொருத மார்பும் வரையினை எடுத்த தோளும், நாரத முனிவருக்கு ஏற்ப நயம்பட உரைத்த நாவும், தாரணி மௌலி பத்தும், சங்கரன் கொடுத்த வாளும் அப்படின்றான் கம்பன். இதெல்லாத்தையும் உடையவன் அவன். அப்படி இருந்தும் கூட என்ன ஆச்சு, ஸ்வர்ணமயமான மான் உருவம் கொண்ட மாரீச்சன் வந்து சீதையை அபகரிச்சுட்டு போனபடினால் ஒரு சுகப்படாமல், அதாவது அவன் பண்ண பாபங்கள் அவனுடைய சுகம் இல்லை, அதாவது சுகம் இல்லாதபடியினால் அவனுக்கு கிடைத்தது என்ன அப்படின்னால், ஒரு ராட்சச கூட்டத்து கூட அவனால் நிரந்தரமான ராஜாவாக இருக்க முடியல. இதுதான் பாபம். அதனால் பாபத்தினால் எப்படி இருந்தாலும் நாம் பண்ண பாபத்துக்கான ஒரு பிராயசித்தத்தை நாம் பண்ணலன்னா, பிராயசித்தம் பண்ணாததுனாலேயே நாம் பாபம் பண்ணாதவன் அர்த்தம் கிடையாது. இந்த ஸ்லோகத்தில் உத்தமூர் சுவாமி சாதிக்கிற அழகான விஷயம் இது. த்விஜராஜ ராஜாங்கான்ற இடத்துல த்வி ஜரா ஜ அங்கன்னு பிரிச்சுண்டு, ஜரைனா மூப்புன்னு அர்த்தம், மூப்புன்னா கிழத்தன்மைன்னு அர்த்தம், வயசான பிறகு இருக்கக்கூடிய ஒரு தன்மை. வயசானத்துக்கு என்னடா அடையாளம் அப்படின்னு கேட்டால், நரைத்த ஒரு கேசம், உடல் மெலிஞ்சு போன ஒரு உடல், இந்த ரெண்டும் உள்ளவனாக இருந்தால் வயசான பிறகு நமக்கு ஒழுக்கம் இருந்து நாம் நல்லவனாக இருந்தால் கூட நம் தேக ஆரோக்கியத்தில் ஒரு குறைவு ஏற்பட்டிருக்குன்னால் அது காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், பால்ய காலத்தில் நாம் பண்ண தப்புகளுடைய பாபங்களுடைய பலன்தான் அது. பால்ய காலத்தில் எம்பெருமானை நித்தியபடி சேவிச்சுண்டு வேத விகிதமான கர்மாக்களையும் அனுஷ்டானங்களையும் நாம் பண்ணிட்டு இருந்தால் நமக்கு வயசான பிறகு நமக்கு நல்ல விதமான ஒரு நிலைமையானது ஏற்படும். பால்ய காலத்தில் நாம் நல்லதையே செய்யவே இல்லை, வயசு வேகத்தில் நாம் தப்பு மட்டுமே பண்ணோம் அப்படின்னால் நமக்கு கண்டிப்பாக வயதான பிறகு
நமக்கு கெட்டது மட்டும்தான் நடக்குமே தவிர நல்லது நடக்கவே நடக்காது. இளமையில் பண்ண பாபங்களுக்கு நாம் பிராயசித்தமே பண்ணலைன்னால் கூட நாம் பாபமே பண்ணாதவன் அப்படின்னு சொல்லிட முடியாது இல்லையா. ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம், ராத்திரி 10 மணிக்கு போகிறோம், தோசையே இல்லை அப்படின்னால் தோசை இல்லை அப்படின்னு சொன்னதுனால இன்றைக்கி பூர்த்தியாக தோசை இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. தோசை காலின்னு அர்த்தம். அன்றைக்கி தோசை போட்டிருக்காவன், தோசை காலி. நீ பிராயசித்தமே பண்ணாததுனால உங்கள்கிட்ட பாபமே இல்லைன்னு அர்த்தம் இல்லை. பாபம் நிறைய இருக்குது, நீ பிராயசித்தம் பண்ணலை இல்லையா. அந்த மாதிரி சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தினால் சாதிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னால், நாம் பெரியவாளிடத்தில் ஆசிரயித்து பெரியவாளை ஆசிரயித்து பெரியவாளுடைய பக்கத்திலேயே நாம் இருக்கோம் அப்படின்றதுக்காகவும், நாம் பூர்த்தியாக அத்தியனம் பண்ணியிருக்கோம், அந்த அத்தியனத்துக்கு ஏற்றா போல் நம்ம இடத்துல தர்மானுஷ்டானம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் கூட, அந்தக்கரண சுத்தி அதாவது மனசுத்தி இல்லை அப்படின்னால் நமக்கு புகழானது கிடைக்கவே கிடைக்காது. எல்லாம் அறிந்தவனாக இருந்தும் கூட நமக்கு பிரயோஜனம் ஒன்றும் இருக்காது அப்படின்ற விஷயத்தை சுவாமி தேசிகனுங்க சாதிக்கிறதாக சொல்லிட்டு இதோட பூர்த்தி பண்ணிக்கிறேன். தாசன் வாக்குருதி பர்யந்தா இதிராஜ சரஸ்வதி தஸ்மை வேத அந்த குரவே பூயோ நமோ நமோ நமஹ. சுபாஷித நீவியில் 39வது ஸ்லோகம், துருவருத்த பத்ததியில் 3வது ஸ்லோகம். அவக்கிரக தாரகாதீசா பரிபூர்ண பிரியோதயா பிராச்சீம் திசம் அதிக்ரம்ய பதனம் பிரதிபத்யதே. அவக்ரஹ தாரகாதீசஹ பரிபூர்ண பிரியோதயஹ பிராச்சீம் திசம் அதிக்ரம்ய பதனம் பிரதிபத்யதே. சுவாமி தேசிகன் போன ஸ்லோகத்தினால சந்திரனை ஆசிரயித்த மான் வடிவமாக இருக்கக்கூடிய களங்கமும் களங்கம் அப்படின்னு சாதித்தார். இந்த ஸ்லோகத்தினால பிராச்சீன மார்க்கத்தை எவன் ஒருவன் மீறுகிறானோ அவன் கேடு அதாவது கெட்ட செயல்களுக்கு ஆளாகி நிற்கிறான் அப்படின்னு சொல்கிறார். அதாவது பண்டைய ஆச்சாரத்தை விட்டால் கேடு அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் ஒரு சாரமான ஒரு அர்த்தம். பிராச்சீன ஆச்சாரத்தை யார் மீறினாலும் சரி, போன ஸ்லோகத்தில் சொன்ன சந்திரனாக இருந்தால் கூட சரி, சந்திரனை போல அஞ்ஞானமாகிற இருட்டை போக்கி ஞானமாகிற அந்த வெளிச்சத்தை கொடுத்து நாமெல்லாம் உயர உயர மேலே மேல் நோக்கி போவதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய நம்முடைய ஆச்சாரியர்கள் கூட அவர்களுடைய பண்டைய ஆச்சாரத்தை விட்டுட்டு அவள் வாழ்ந்தால் அவளும் கீழேத்தான் விழுவாளோ தவிர மேல் நோக்கி போக மாட்டார்கள் அப்படின்னு சுவாமி தேசிகன் ஸ்லோகத்தை சாதிக்கிறார். இப்போ இந்த காலத்தெல்லாம் பார்த்தால் பிராச்சீன ஆச்சாரம் கடைபிடிக்கிறது ரொம்ப கம்மி. ஏன் அப்படின்னால் அவாவாளுடைய ஆத்து வழக்கம் அப்படின்லாம் சிலது வச்சுன்ட்டா. இப்போ மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியல் அப்படின்னு சிஷ்டாச்சாரம் இது அப்படின்னு சொல்லியிருந்தாலும் கூட, ஸ்ராத்த தண்ணிக்கு எங்கள் ஆத்து வழக்கம் காபி சாப்பிட்றது அப்படின்னு வச்சுட்டுருக்கா. இப்போல்லாம் நாங்களே காபி சாப்பிட்றோம், அதனால் பிராமணார்த்தக்காரர்கள் அவள் வந்தாலும் நாங்கள் முதல்ல காபி சாப்பிட்றீளா அப்படின்னு தான் கேட்போம் அப்படின்னு சுவாமி தேசிகனே சாதிக்கிறார். ரகசிய திரைசாரத்தில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம், அதாவது தர்மத்துக்கு புறம்பாக பண்ணக்கூடிய காரியங்களை சிஷ்டாச்சாரமாக இருந்தால் கூட ஏற்றுக்க முடியாது இல்லையா. அப்போது பிராச்சீன ஆச்சாரத்தை எவ்வளவு சிரமப்பட்டு மகரிஷிகளும் நம்முடைய பெரியவர்களும் கடைபிடிச்சிருப்பா. இன்றைக்கி நம்ம சௌகரியத்துக்காக இது ஒரு மாடர்ன் வேர்ல்டுனோ இல்லை இது காம்படிஷன் வேர்ல்டுனோ ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லிண்டு நம்மளால் இயலாதவற்றையெல்லாம் பெருசாக பேசிண்டு நாம் வந்து இன்றைக்கி இப்படி இருக்கோம் அப்படின்னால் அது நமக்கு அனர்த்தத்தை தானே விளைவிக்கும். சிம்பிளாக சொல்லலாம், 1008 காயத்ரி பண்ணணும், 108 காயத்ரி பண்ணணும், இல்லை 28 காயத்ரி பண்ணணும்,
அப்படின்னால் இன்றைக்கி எத்தனையோ பேர் பத்து காயத்ரி பண்ணுறா. பத்து காயத்ரி தான் பண்ணால் நமக்கு எந்த அளவுக்கு ஒரு சக்தி வரும்? இப்போது சில மந்திரங்கள்னால் நமக்கு நிறைய சக்திகள் கிடைக்கிறது. மூலமந்திர ஜபங்கள்னால் சில சக்திகள் கிடைக்கிறது, மந்திரத்துக்கு இருக்கக்கூடிய வீரியம். அதே மாதிரி அஷ்டாட்சரம், துவயம், சரம ஸ்லோகம், துவய மந்திரத்தை நாம் எவ்வளவுக்கு எவ்வளோ சொல்லிட்டு வர்றோமோ, இதுக்கு சந்தியாவந்தனம் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு ஓரமாக உட்காந்துட்டு பத்து துவய மந்திரத்தை பத்து வாட்டி சொல்லணுன்றது இல்லை. துவயத்தை எப்போ பார்த்தாலும் சொல்லிகிட்டே இருக்கலாம்னு சொல்லியிருக்கா. அப்போது துவயத்தை நாம் சொல்லிகிட்டே இருந்தோம்னா நமக்கு எப்பேற்பட்ட சக்திகள்லாம் கிடைக்கும்னு பெரியவாள் சொல்லியிருக்கா. ஆனால் இன்றைக்கி நம்ம யாருமே பண்ணுறதே இல்லையே. அதெல்லாம் சில பேர் இதை மாதிரி வச்சுட்டுருக்கா. அதாவது வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பயம் அப்படின் இருக்கிறவா இதெல்லாம் வச்சுட்டுருக்கா. தர்மத்தை கடைபிடிக்கணும், தர்மத்தை கடைபிடித்தால்தான் நாம் மேல் நோக்கி போ, அதாவது நம்முடைய ஜீவனமானது அழகாக போகும், இந்த ஜீவனமானது சரிவர நடக்கும் அப்படின்லாம் நடக்கிறவாள் ஏதோ சில பேர். அவள் இந்த தர்மானுஷ்டானங்களை இன்றைக்கும் பண்ணிட்டுருக்கா. சில பேர் இப்படியா அப்படியான்னு இருக்கா, பண்ணலாமா வேண்டாமா, எதுக்கு பண்ணணும் இப்படி யோசிக்கிறவாளும் இருக்கா. அதே சமயத்தில் பண்ணணும்னு தோன்றது அவளுக்கு. அப்போது அவள் என்ன பண்ணுறா, பத்து காயத்ரி பண்ணால் போகிறோம், அஞ்சு காயத்ரி பண்ணால் போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு அவள் விட்டுறா. அப்போது இந்த மாதிரியான பேதங்கள் ஏன் வருது அப்படின்னால், தர்மத்தில் நமக்கு நாட்டம் குறைஞ்சி போச்சு. தர்மத்தில் நாட்டம் குறைஞ்சதுக்கான காரணம் நமக்கு பயமில்லா தன்மை. அப்போது பிராச்சீன ஆச்சாரத்தை விட்டுட்டு நாம் இன்றைய தலைமுறைகளுக்கு ஏற்றா போல நம்மளை நாம் மாற்றிண்டு ஏதோ சில விஷயங்களை பண்ணால் போகும், இது பண்ணாலே போகிறோம், மற்றவன் ஒன்றுமே பண்ணுறதில்லை அதில் நம்ம இது பண்ணாலே போகிறோம் அப்படின்லாம் நினச்சிட்டு இருந்தால் நமக்கு இது அனர்த்தத்தை தான் விளைவிக்குமோ தவிர இது நமக்கு சிரேயசை கொடுக்காது. இன்றைக்கும் ஸ்பஷ்டமாக சொல்லணும் அப்படின்னா, நகரங்களில் பிராத்த சந்தியாவந்தனம் சாயம் சந்தியாவந்தனம் பண்ணுறவா எத்தனையோ பேர் இருக்கா, ஆனால் மாத்தியானிகம் பண்ணுறதில்லை. காரணம், மாத்தியானிகம் பண்ணுறதுக்கு அவளுக்கான சமயம் கிடைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறா. இப்போ மாத்தியானிகம் பண்ணுறதுக்கு சமயம் கிடைக்கல அப்படின்னால மாத்தியானிகத்தை விட்டுட்டு பிராத்த சந்தியாவந்தனம் சாயம் சந்தியாவந்தனம் மாத்திரம் பண்ணலாம், இப்போ எனக்கு ஒரு 35 மார்க்காக போட மாட்டாளா அப்படின்னு கேட்குற உலகமாகிட்டு. இப்போது நான் ஜஸ்ட்டு பாஸ் ஆகிட்டேனோ இல்லையோ, காற்றால சந்தியாவந்தனம் பண்ணவே பண்ணாதவனுக்கு நான் வந்து பண்ணுறது கொஞ்சம் மேல் தானே அப்படின்லாம் சொல்கிறான். இப்படியெல்லாம் சொன்னால் இது மாதிரியெல்லாம் நமக்கு விதண்டாவாதம் பேசலாம் என்ன வேணாலும், ஆனால் கண்டிப்பாக நமக்கு இது அனர்த்தத்தை தான் விளைவிக்குமோ தவிர கண்டிப்பாக நமக்கு இது சிரேயசை கொடுக்கவே கொடுக்காதே. இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் தாரகாசுரனை பற்றி ஒரு அழகாக ஒரு விஷயம் சொல்கிறார். தாரகாதீசகா அப்படின்னு ஒரு வார்த்தையை உபயோகிச்சிருக்கார். சம்சாரத்திலிருந்து நம்மளை, சம்சாரத்தை நமக்கு போக்கடித்து நமக்கு பரம புருஷார்த்தமாக இருக்கக்கூடிய மோட்சத்தை கொடுக்கக்கூடிய ஆச்சாரியராக இருந்தாலும் சரி, இந்த தாரகாதீசனா தாரகா அப்படின்னா தாரகானா நட்சத்திரம்னு பேர். அதுக்கு தாரகானாம் அதீசகான்னா நட்சத்திரனுடைய அதிபதி சந்திரன். திருஷ்டாந்தம் சந்திரனை காண்பித்து அப்பேற்பட்ட ஜெகத்குருக்களாக இருந்தாலும் சரி, சனாதன தர்மத்தை மீறினால் நம்மளால் வந்து மேல் நோக்கி போகவே முடியாது அப்படின்னு சொல்கிறார். நமக்கு சிரேயசே வரவே வராது. இது ராமாயணத்தில் ஸ்பஷ்டமாக சொல்கிறா பிரிவா. ராமன் சொல்கிறான், கௌசலை கேட்குறா, அயோத்தியா தசரதன் என்ன கல்யாணம் பண்ண பிறகு தான் அவருக்கு கோசலா தேசமும் சேர்ந்து அயோத்தியாச்சு. கோசலா தேசம் என்னுடைய தேசம், எனக்கு சேர்ந்த தேசத்தை நீ ஆண்டுக்கோ, அயோத்தியை பரதன் ஆண்டுக்கிட்டும், நான் இப்படி கேட்கலாமோ இல்லையோ அப்படின்னு, என் சொத்து என் மகனுக்கு தானே வரணும் அப்படின்னு கோசலை கேட்குறா. அப்போது ராமன் சொல்கிறார், அதுவும் துவயா மயா சீதையா லக்ஷ்மணேன சுமித்ரயா பித்ருவாக்கியே நியோக்தவ்யம் ஏஷ தர்ம சனாதனா. துவயா மயா சீதையா லக்ஷ்மணேன ச சுமித்ரையா, என்னாலையாக இருக்கட்டும், உன்னாலையாக இருக்கட்டும், சீதையாலையாக இருக்கட்டும், சுமித்ரையாலையாக இருக்கட்டும், அல்லது லக்ஷ்மணனால் இருக்கட்டும்,
பித்திருவாக்கியே நியோக்தவியம், பித்திருவாக்கியத்தை பரிபாலனம் பண்ணுறது மட்டும்தான் நம்மளுடைய கடமை. ஏன் அப்படின்னா நம்முடைய பரம்பரை வழக்கம் இது ஏஷ தர்ம சனாதனகான். நம்முடைய சனாதன தர்மத்தை மீறி நம்ம இஷ்டத்துக்கு எந்த விதமான காரியமும் பண்ண முடியாது. பித்திருவாக்கிய பரிபாலனம்ன்றது நம் சனாதன தர்மம், நம் குல தர்மம் அது, அதை கண் பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு ராமன் கேட்குறார். அதே மாதிரி தானே சனாதன தர்மத்தை மீறினால் நமக்கு கண்டிப்பாக அனர்த்தம் தான் விளையும் அப்படின்னு சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தில் சாதிக்கிறார். இந்த ஸ்லோகத்தில் ஒரு அழகான அர்த்தங்கள்லாம் உத்தம சுவாமி சாதிச்சிருக்கார். பண்டைய ஆச்சாரத்தில் விட்டால் என்ன மாதிரியான கேடுகள் வரும் அப்படின்னு திருஷ்டாந்தத்தில் காண்பிச்சிருக்கார் உத்தம சுவாமி. ஆகையினால் நம் இஷ்டத்திற்கு நாம் ஒரு விதமாக கல்பிச்சுண்டு ஒரு ஆச்சாரத்தை ஏற்படுத்தாமல், பெரியவர்கள் எந்த ஆச்சாரத்தை கடைபிடித்திருக்கிறார்களோ அந்த ஆச்சாரத்தை தழுவி நாமும் இருந்தால் நமக்கு ஸ்ரேயஸானது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதோட இதை பூர்த்தி பண்ணிக்கிறேன். நாளைக்கு பார்க்கலாம். தாசன். எஸ்ய வாக்விருத்தி பர்யந்தா யதிராஜ சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குரவே பூயோ நமோ நமோ நம. சுபாஷித நீவியில் 40வது ஸ்லோகம், துருவிருத்த பத்தியில் 4வது ஸ்லோகம். பததாம் ஹந்த கேசாஞ்சித் பஜதே மலினாத்மனாம் விசுத்த வர்ண யோகேபி விபரீத நிமித்ததாம். பததாம் ஹந்த கேசாஞ்சித் பஜதே மலினாத்மனாம் விசுத்த வர்ண யோகேபி விபரீத நிமித்ததாம். போன ஸ்லோகத்தினால சுவாமி தேசிகன் உலகத்தை கரையேற்றுறோம், இந்த உலகத்தில் நம்முடைய பிறப்பு லோகத்தை வழிநடத்துறதுக்காக ஏற்பட்டிருக்கு அப்படின்ற போன்ற விஷயங்களை தெரிவித்த ஆச்சாரியர்கள் கூட பழைய சனாதன தர்மத்தை காக்கலை அப்படின்னால் அவர்களும் பதிதராவார்கள் அப்படின்னு சொன்னார். இங்கே துராச்சாரரான பதித்தருக்கு வீழ்வாருக்கு உயர்ந்த குலமாகட்டும் அவளுடைய பிறப்பாகட்டும் எல்லாமே அதிகமான ஒரு கெடுதல் வரத்துக்கான ஹேதுவாகத்தான் அது இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். அவர்களுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு நன்மையும் ஒரு எண்ணிறந்த கெடுதிக்கு தான் ஹேதுவாகுமே தவிர ஸ்ரேயஸை கொடுக்கவே கொடுக்காதுன்னு சொல்கிறார். இங்கே பல திருஷ்டாந்தங்கள் காட்டப்படுறது பெரியோர்களாலே. கருப்பான நிறத்தில் இருக்கக்கூடிய பட்சிகள் சில சமயங்களில் வெள்ளை நிறத்தில் இருந்தால் அது இந்த உலகத்துக்கே கேடு அப்படின்னு புராணத்தில் சொல்லியிருக்கலாம். காக்கா கருப்பாக இருக்கிறது தான் சுபாவம். ஆனால் வெள்ளை காக்காவாக இருந்ததுன்னா தேசமே பாழாகும் அப்படின்னு சில கதைகள் மூலமாக புராணத்திலேயே உணர்த்தியிருக்கிறது. இன்னொன்று ஒன்று, காக்காவும் கருப்பாக இருக்கும் குயிலும் கருப்பாக இருக்கும், அதனுடைய குரல் வெளியில் கேட்டதுன்னா அது அதுக்கு அனர்த்தம். எப்படின்னு கேட்டால் காக்கா குயில் முட்டையை பாதுகாக்கும், குயில் முட்டையிலேருந்து வெளியில் வந்து அது கத்திர பர்யந்தம் காக்காவுக்கு அது குயில் முட்டையா காக்கா முட்டையான்னு தெரியாது. ஒருவேளை அது குயில் முட்டையாக இருந்துருச்சுன்னா குயில் வெளில வந்து கத்தித்துனா அது அதுக்கு அனர்த்தம் தானே தவிர அது அதுக்கு ஸ்ரேயஸை கொடுக்காது. அதனால் குரல் வெளியில் வர வரைக்கும் அதுக்கு ஸ்ரேயஸாக இருக்கக்கூடிய விஷயம் குரல் வெளியில் வந்தவுடனே அது அதுக்கு கெடுதலாக மாறிடுறது. காக்காவில் இன்றைக்கும் பார்க்கலாம், நீங்கள் காக்கா கீழே விழுந்ததுன்னா அதனுடைய மற்ற காக்காக்கள் அதுக்கு வியோகம் ஏற்பட்டதுன்னா அதை வழி அனுப்புகிற வரைக்கும் கூடவே இருக்கும். ஏன் அப்படின்னா அது கீழே விழுறது அது பிரிவு மற்ற காக்காக்களால் சூழப்படுறதுக்கு காரணமாக அமையிறதுன்னு சொல்கிறார். அதுபோல் தாமச புத்தி உள்ளவர்கள் பாவிகள் உயர்ந்த குலத்தில் பிறந்தாலும் தங்களுடைய புத்தி சாமர்த்தியத்தினால மற்ற ஜனங்களுடைய துர்புத்திக்கும் துராச்சாரங்களுக்கும் இவாளே காரணமாக ஆயிடுறா.
சில பாப்பிகளுக்கு பார்த்தால் பிராயஸ்தித்தத்தினால சுத்தம் ஏற்படுமா அப்படின்னு கேட்டால் அது சுத்தம் ஏற்படாது. மறுபடியும் பாபத்தில் தான் தள்ளும் அது. ஏன் அப்படின்னா எந்த பாபம் பண்ணாலும் பரவாயில்லை, பிராயஸ்தித்தம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டு பண்ணிகிட்டே இருப்பாள். எப்பேற்பட்ட பாபத்துக்கும் லோகத்தில் பிராயஸ்தித்தம் இருக்குது இல்லையா, சாஸ்திரம் விதிச்சிருக்கு. அப்படி எப்பேற்பட்ட பாபத்துக்கும் பிராயஸ்தித்தம் இருக்குதுன்னு வச்சுட்டா அவள் என்ன பண்ணுவா, இந்த துராச்சாரர்கள் என்ன பண்ணிவிடுவா, என்னவானா பாபம் பண்ணிவிட்டு அதை பிராயஸ்தித்தத்தினால கழிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து பிராயஸ்தித்தம் பண்ணுறதுக்காகவே பாபத்தை பண்ண ஆரம்பிச்சிருவாள். ஆகையினால் துராச்சாரம் உடையவர்கள் உயர்ந்த குளத்தில் பிறந்து துராச்சாரத்தை பண்ணால்னா அவளுக்கு தண்டனை அதிகம். ஒரு தாழ்ந்த குளத்தில் பிறந்தவன் அவனுடைய சுபாவமே அப்படி தான். இப்போது பிராமணன் கோவிலுக்கு போயிட்டு அனர்த்தமான காரியத்தை பண்ணானா அவனுக்கு தண்டனை அதிகம். இதே ஒரு சண்டாளன் கோவிலுக்கு போயிட்டு ஏதோ ஒரு காரியத்தை பண்ணுறான்னா அவனுக்கு தண்டனை கம்மி. அதனால் துராச்சாரங்கள் பண்ணுறவாள் நாமளாக இருந்தோன்னா அதுக்கு தண்டனை ரொம்ப ரொம்ப ஜாஸ்தின்றது தான் இந்த ஸ்லோகத்தில் சொல்லப்படுற ஒரு விஷயம். அதனால் விசுத்த வர்ண யோகேபி உயர்ந்த குலத்தில் பிறந்திருந்தாலும் விபரீத நிமித்தத்தாம் நேர் விபரீதமான பலனின்றி நிமித்தமாக இருக்கக்கூடிய ஒரு செயல்களால் உயர்ந்த குலத்தில் பிறந்தவர்கள் உயர்ந்த விஷயங்களை மட்டும்தான் பண்ணணும். அதுக்கு மாறாக அவர்கள் செயல்கள் தவறாக இருந்தால் அதற்கான தண்டனை அதிகம்னு சுவாமி தேசிகன் இங்கே சாதித்த விஷயத்தை தெரிவிச்சுட்டு இதோடு அடியன் பூர்த்தி பண்ணிக்கிறேன். தாசன்.